பொது அமர்வு தொடங்குகிறது. நமது பொது அமர்வில் இனவரவியல் குறித்து விரிவான ஆய்வுகளை வைத்த நமது தோழர் பக்தவச்சல பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஆதவன் தீட்சணை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம்முடைய முன்னோடி தோழர் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கிறோம். நமது மாநில துணைத் தலைவர் தோழர் ரோகிணி அவர்களை பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது எழுத்தாளர் தோழர் பக்தவச்சல பாரதி குறித்து தோழர் உமர் அவர்கள் அறிமுகம் செய்வார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நடத்தக்கூடிய புற உலகும் புனை உலகும் எனும் இந்த எழுத்திலக்கிய முகாமினுடைய நிறைவு நாள் அமர்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். முதல் அமர்வாக பேராசிரியர் முனைவர் பக்தவச்சல பாரதி அவர்கள் மானுடவியல் குறித்து உரையாற்ற இருக்கிறார்கள். பேராசிரியர் முனைவர் பக்தவச்சல பாரதி அவர்கள் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேனாள் இயக்குநராக பணியாற்றியவர். தமிழகத்தில் மானுடவியல் குறித்த ஒரு கருத்தாக்கத்தை பல்வேறு பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் இன்று மானுடவியல் என்ற ஒரு துறை வளரும் அளவிற்கான பணிகளை முன்னெடுத்தவர் என்றால் பக்தவச்சல பாரதி அவர்களை குறிப்பிடலாம். அவருடைய துவக்க காலத்தில் மானுடவியல் என்றொரு சொல்லாடல் தமிழில் இல்லை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய தொடர் ஏராளமான ஆய்வுகள் அவருடைய நூல்கள் இன்று தமிழ் பேராசிரியர்கள் அல்லது இனவரவியல் மானுடவியல் குறித்து எழுதக்கூடிய எல்லா கட்டுரைகளிலும் பக்தவச்சல பாரதி அவர்களினுடைய நூல்களை மேற்கோள் காட்டாமல் எழுத முடியாது என்னும் அளவிற்கு அவருடைய ஆய்வுகள் அடிப்படையான ஆழமான தரவுகளை கொண்டுள்ளவை. அவருடைய தமிழர் மானுடவியல், மானுடவியல் கோட்பாடுகள், பண்பாட்டு மானுடவியல், பாணர் இனவரைவியல், தமிழக பழங்குடிகள் உள்ளிட்ட ஏராளமான நூல்கள் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் 2002ஆம் ஆண்டிற்கான பரிசை பெற்றிருக்கிறார். தாமுயக்கசா சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய ஒன்றிய அரசோடு செம்மொழி தமிழ் ஆய்வு உயராய்வு மையத்தோடு இணைந்து நடத்திய 10 நாள் சங்க இலக்கிய பயிலரங்கில் 40 ஆசிரியர்களில் ஒருவராக பேராசிரியர் பக்தவச்சல பாரதி அவர்கள் அன்று வந்திருந்தார். இன்று நமக்கு வேள்பாரியை பற்றி தெரியும். நம்முடைய மதிப்புரு தலைவர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரி என்றால் இன்று தெரியும். ஆனால் பாரி குறித்த மானுடவியல் அடிப்படையிலான தன்னுடைய பார்வையை சங்க இலக்கிய முகாமில் முன்வைத்தவர் அன்றே ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்பே. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, பாரி ஏன் முல்லைக்கு தேர் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கொண்டு அவருடைய மானுடவியல் பார்வையின் வழியாக ஒரு திறப்பை துவங்கி வைத்தார். அன்றைக்கி தான் முதல் அவரை பேராசிரியராக ஒரு மானுடவியல் என்ற சொல்லை முதல் முறையாக கேட்கிற மாணவனாக அந்த உரையிலிருந்து பக்தவச்சல பாரதி அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கிறோம். நம்முடைய பொது முடக்க காலத்தில் இலங்கையிலிருந்து மலேசியாவிலிருந்து மானுடவியல் ஆய்வாளர்களை ஒருங்கிணைத்து தாமுயக்கசா நடத்திய மானுடவியல் கருத்தரங்கத்தில் மிக முக்கியமான பங்காற்றியவர் தோழர் பக்தவச்சல பாரதி அவர்கள். இன்றும் கூட கொடைக்கானலில் வாழக்கூடிய புலையர் சமூகத்தினர் 55 வகையான தொல் மலையுறை தெய்வங்கள் குறித்து ஓய்வு பெற்ற பின்பும் இன்று அவருடைய ஆய்வுக்குழு கொடைக்கானல் சென்று முகாமிட்டு மலையுறை தெய்வங்கள் குறித்த ஆய்வுகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தோழர் பக்தவச்சல பாரதி அவர்களை மானுடவியல் குறித்த உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். தாமுயக்கசா நீண்ட காலமாக இலக்கிய தளத்தில் குறிப்பிடும்படியான அதிர்வுகளை செய்து வருகிறது. அந்த வகையில் நான் இந்த அமைப்போடு நெருக்கமாக பழகிய நாட்கள் என்னுடைய புதுச்சேரியில் 14வது மாநில மாநாட்டை நடத்தினார்கள். அதற்கு ஒரு அருமையான அந்த தீம் என்று சொல்லக்கூடிய அந்த மையப்பொருள் ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாதியற்ற தமிழர், காவியற்ற தமிழகம். இதில் இந்த மாநாட்டில் நீங்களும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க. அதனால் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அது யோசித்து நான் ஒரு புத்தகமே போட்டேன், சாதியற்ற தமிழர் சாதிய தமிழர் அப்படின்ட்டு. அதன் பிறகு இவங்க நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இவங்க இந்த எடுக்கிற மையப்பொருளை நான் ரொம்ப கவனிப்பேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் உயராய்வுத்துறைகள், பல்கலைக்கழகங்கள், இவர்கள் யாரும் யோசிக்காத இந்த மையப்பொருள்களை இவர்கள் எடுத்து மிகவும் தீவிரமான இந்த ஆய்விலே ஈடுபடக்கூடியவர்களெல்லாம் இவர்கள் அழைத்து பேச வைக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பயிற்சி முகாமுக்கும் இந்த எழுத்திலக்கிய முகாமுக்கும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மையப்பொருள் புற உலகமும் புனை உலகமும். இதை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இருந்தாலும் இந்த 3 நாட்கள் மிகவும் பெருமதியான நாட்கள். இதை ரொம்ப நல்லா உட்காந்து கவனிக்கணுன்னே நான் அவங்ககிட்ட கேட்டேன், 3 நாளும் நான் வந்து இருக்கலாமா அப்படின்ட்டு. எனக்காக கொஞ்சம் செலவு அதிகம்தான் பண்ணியிருக்காங்க, அது ஏதாவது கைமாறு செஞ்சுட்டு தான் நான் வந்து கிளம்புவேன். தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, எல்லா வகையிலும் நல்ல அருமையான உணவு ஏற்பாடுகள். அதனால் இந்த தலைமை பொறுப்பாளர்கள் நம்முடைய தோழர் ஆதவன் தீட்சண்யா, நம்முடைய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் முதலிலே நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த அரங்கிலே இருக்கக்கூடிய இளம் பிரம்மாக்கள், படைப்பாளிகளை வந்து நான் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் வணக்கம் சொல்வதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கும் இந்த காலை பொழுதிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே ரோஹிணி அவர்கள் எங்கள் நிறுவனத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க அந்த திரைப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி முகாமுக்கு வந்திருந்தாங்க. அப்போது ஒரு வாரம் அவங்களோட பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்தது. திரைத்துறையிலேருந்து இப்படி தீவிரமான இந்த இயக்கத்தெல்லாம் பங்கெடுக்கிறது ரொம்ப அதிசயமாக இருந்தது. இன்றைக்கும் நான் அவங்கள அதிசயமாக தான் பார்ப்பேன், இவ்வளோ நேரம் ஒதுக்கி இங்கெல்லாம் வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. சரி, நேரடியாக நம்ம இந்த இன்றைய இந்த உரைக்குள் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆதவன் தோழர் வந்து இதை பற்றி சொல்லும்போது, நீங்கள் ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பண்பாட்டு வரலாறை மையப்படுத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் அப்போது யோசித்து பார்த்தேன், சரி அது ஒரு 3 நிலைகளில் குறிப்புகளை வந்து உங்கள் இடத்த சொல்லலாம் அப்படின்ட்டு. ஒன்று, தமிழ் சமூகத்தினுடைய அந்த நாகரிகம் அது என்ன, அதை பற்றி கொஞ்சம் தகவல்கள். பிறகு தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடு, பிறகு தமிழ் சமூகமே எப்படிப்பட்டது. அப்போது இதனுடைய அடிப்படைகளை உள்வாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு எழுத்தாளரும் நீங்கள் நிறைய விஷயங்களை எடுத்து நீங்கள் சமகால பிரச்சனைகளை எழுதலாம், இருந்தாலும் இந்த சமூகத்திற்கான அந்த சிவிலைசேஷனல் ப்ராசஸ், நம்ம எப்படிப்பட்ட ஒரு கலாச்சார முறைகளில் நம்ம வளர்த்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத கவனிக்கணும். நம்ம சமூகமும் எப்படிப்பட்ட சமூகம் என்பதை நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பண்பாடு எப்படிப்பட்டது, இந்த அடிப்படைகள், ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன், தமிழ் சொசைட்டி, தமிழ் கல்ச்சர், இந்த 3 புள்ளிகளை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயந்தான். ஏன்னா இது ஒவ்வொன்றும் பெரிய விஷயம், நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த 3 புள்ளிகளில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அடிப்படையான விஷயங்கள் தான், ஏன்னா உங்களுக்கு கிரகிக்கிறது கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கணும். ஏன்னா பல்வேறு தரப்பட்ட தோழர்களாக இங்கே வந்து கூடியிருக்கீங்க. அதனால் தி ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷனல் ப்ராசஸ், தமிழ் கல்ச்சர், தமிழ் சொசைட்டி, இதுதான் நான் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய ஒரு தலைப்பு. தொடக்க உரையிலிருந்து நான் கவனித்தேன், ரொம்ப அருமையான இந்த இலக்கை வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க. ஆதவன் தீட்சண்யா உரை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இன்ன இலக்கு, இன்ன ஒரு நோக்கத்துக்காக இந்த முகாம் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். பிற்பாடு வந்தவங்க, நேற்று கீதா அவங்க, இன்னும் பல பேரும் இதை இந்த முகாம் அல்லது இந்த ஒரு 200 பேர்கிட்ட கூடியிருக்க நாம் வருங்காலத்தில் என்ன வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப யோசித்து பார்த்தோம். நான் தோழர் ஆதவன் தீட்சண்யா சொன்ன உடனேவே நான் ஒரு குறிப்பெடுத்தேன், என்னுடைய பாணியில் குறிப்பெடுத்தேன். அந்த சில குறிப்புகளுக்கு பிறகு நான் இந்த தமிழ் சமூகம், பண்பாடு, நாகரிகம் பற்றிய குறிப்புகளுக்கு உள்ளே போவேன். இன்றைக்கி வாழ்வு முறை வந்து ரொம்ப விபத்துக்குள்ளாக இருக்குது. இதை நல்லாவே பல விதமாக சொல்கிறாங்க எல்லாரும். உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்குது, அதனால் ஒரு விபத்தும் இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கு. மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு சிக்கலாகி கொண்டிருக்கிறது, அது ஒரு பக்கம். அறமும் விழுமியங்களும் மேல்தட்டு மக்களுக்காக இப்போ உருவாக்கப்பட்டிருக்கின்றன, கட்டி காக்கப்படுகின்றன. இவை நேர் எதிர் திசைகளிலும் வேலை செய்கின்றன. மனிதன் என்று பண்டமாகி போனான், அது இந்த குளோபலைசேஷன் ப்ராசஸ்லாம் நல்லா சொன்னாங்க. ஆக அவன் ஒரு பண்டமாக மாறிப்போனான். பண்பாடு நுகர்வு பண்பாடாக மாறி வருகிறது, கன்சியூமர் கல்ச்சர் தான் இன்றைக்கி. பாப்புலர் கல்ச்சர், வெகுசன பண்பாடெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதை விடவும் இப்போ ரொம்ப துடிப்பாக நம்ம எந்த விதமான கல்ச்சருக்கு ஆட்பட்டுருக்கோன்னா இந்த கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்ச்சரில் தான் நம்ம இப்போ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கோம். வாழ்க்கையே வணிகமாகிவிட்டது. மனித உறவுகள் சிதிலமடைந்திருக்கின்றன. மானுட மாண்புகள் மலிவாக போய்விட்டன. வாழ்வை காலம் விழுங்கிவிட்டது. இவற்றை மீட்பதற்கு கலை இலக்கியங்கள் பயன்பட வேண்டும். சமகால வாழ்வின் திறவுகோலாக நம்முடைய இலக்கியங்கள் திகழ வேண்டும். அதுக்கான ஒரு பயிற்சி முகாம் தான், பல கலந்துரையாடல்கள். இந்த பின்புலத்தோடு தான் நீங்கள் போய் அடுத்த ஒரு 40-50 வருஷம் எழுதக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க. அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் வலியுறுத்திட்டு டாபிக் போகலாம். ஆமாம், பேசா பொருளை பேச வேண்டும். என்னதை நம்ம எழுதணும் அப்படின்னா, முற்போக்கு சிந்தனையாளர்களாகிய நாம் பேசா பொருளை பேச வேண்டும். காணாத களங்களை காண வேண்டும். ஒடுங்கிய குரல்களை உயர்த்த வேண்டும். முகமற்றவர்களுடைய முகத்தை கொண்டு வர வேண்டும், வெளியே கொண்டு வர வேண்டும். குரல் அற்றவர்களுடைய குரல்களை நாம் கேட்க செய்ய வேண்டும். மையங்கள் அழிந்து விளிம்புகள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும். இது பற்றிய படைப்புகள் வரணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட். அது நோக்க வரையில் அவர் அழகாக சொன்னார். அப்போ நம்முடைய டார்கெட் என்பது, இப்போ வெகுஜன பத்திரிகையில் வரக்கூடிய கதைகள்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படியான எழுத்தை நம்ம எழுதவே வேணாம். இதுதான் நம்ம செய்யணும். அப்போ இலக்கிய படைப்பின் இறுதி இலக்கு மானுட விடுதலை. அது ஒரே நேரத்தில் நடக்காது, நம்ம தலைமுறையில் நிச்சயம் நடக்காது. அதுக்கு ஒரு இன்ச்சாவது நம்ம நகர்த்திட்டு போகணும். ஒட்டுமொத்த மானுட விடுதலைக்கான சின்ன சின்ன பங்களிப்புகள், சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களாக எழுத தான் இந்த மானுட மாண்புகளை, மானுட விடுதலை நோக்கி ஒரு பெரும் பயணம். அதை தான் நம்ம எழுத்தினுடைய அதான். அடுத்தது, அடித்தள மக்களுடைய உரிமை உணர்வை நம்ம உயர்த்தணும். உயர்மட்ட வகுப்புகள் இருக்காங்கள்ல, அந்த மக்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய குற்ற உணர்வை நம்ம வெளிப்படுத்தணும். நம்மளுடைய எழுத்தை படித்தோடனே ஐயோ இவ்வளோ பெரிய குற்றங்கள்லாம் நம்ம செய்துட்டுருக்கோமா அப்படின்ட்டு மேல் ஜாதிக்காரர்களிடத்தில் உணர செய்ய வேண்டும். ஆக அடித்தளத்தில் இருக்கக்கூடிய உரிமையை உணர செய்வதும் மேல் ஜாதி மக்களிடம் காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வை நாம் வெளிப்படுத்தி அதிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கான இப்படி. அடுத்தது, போராடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்களை தூண்டுதலுக்கு ஏற்படுத்துறது தான் நம்முடைய எழுத்தினுடைய நோக்கமாக இருக்கும். போதும், இந்த அளவுக்கு சின்ன சின்ன குறிப்பு நான் யோசித்த வகையில் இதை 3 நாட்களாக மிக சிறப்பாகவே பல்வேறு அந்த கருத்துரையாளர்களும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் இப்போ நேரடியாக அந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன், முதல்ல இந்த சிவிலைசேஷன்றதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த துணைக்கண்டத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த நாகரிக செயல்பாடுகள், எப்படி நமக்கான ஒரு நாகரிகம், இந்த இந்திய துணைக்கண்டத்தில் உருவான சிந்துவெளி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அந்த நாகரிகம் எப்படி கட்டமைக்கப்பட்டது என்ற ஒரு வரலாறு மிக முக்கியமானது. அதை தெரிஞ்சுக்கிடாமல் நம்ம ஒரு எழுத்தாளியாக நீங்கள் பல்வேறு படைப்புகளை படைக்கலாம். ஆனால் இந்த ஃபவுண்டேஷன், இப்போ இந்த கட்டடம் அருமையாக எழுப்பியிருக்காங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் மேலே தான் நிற்குது. ஆக இந்த இந்திய துணைக்கண்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாகரிக போக்கு என்பது எந்த அடித்தளத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கிறது, அதற்கு யார் பங்களித்திருக்கிறார்கள், யார் இப்போது தொடர்ந்து பங்களித்து கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் இதற்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என்ற புரிதலை ஒவ்வொரு எழுத்தாளரும் கொண்டிருக்க வேண்டும். தமிழ் பிரஞ்சையுள்ள ஒவ்வொரு எழுத்தாளரும் இந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு முறை தமிழ்ச்செல்வன் சார் அந்த டோனி ஜோசஃபோட ஏர்லி இண்டியன்ஸை பற்றி, நான் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கேன், நான் இருக்கன்றதே அவருக்கு தெரியாது, ரொம்ப அருமையாக செலாவிச்சு பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. பரவாயில்ல, இந்த விஷயங்களெல்லாம் இவங்க ரொம்ப தரவாக படிச்சிருக்காங்க, நல்லா சொன்னார் எடுத்து. அப்படி ஒவ்வொரு எழுத்தாளருமே இப்போ சமீப காலம் வரை நடந்திருக்கக்கூடிய ஆய்வு முடிவுகளை தெரிந்திருக்க வேண்டும். அது உங்களுடைய படைப்புக்கு பயன்படுதோ இல்லையோ அது வேறு விஷயம். நம்மளுடைய அடிப்படைகளை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டியது கடமை. அது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். இந்த தேசம் யாருக்கானது, யாருடையது, யார் இந்த தேசம் முழுவதும் ஆதியில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற கேள்வி தான் மிக முக்கியமானது. அப்போ இந்திய துணைக்கண்டம் அல்லது இந்திய துணைக்கண்டத்தினுடைய அகண்ட இந்திய துணைக்கண்டம் ஆதியில் இருந்தது. ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காந்தகார், இந்த பக்கம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் பிரதேசம், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆதியில் ஒரு துணைக்கண்டமாக இருந்தது. இந்திய துணைக்கண்டம் என்பது பிரிட்டிஷ்கார் அவங்க அந்த 565 சமஸ்தானங்களையும் ஒன்றாக்கிய பிறகு உருவாக்கப்பட்டது தான் இந்தியா. பிரிட்டிஷார் வருவதற்கு முன், ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன் இந்த தேசம் என்பது 565 தேசங்களாக தான் இருந்தது. கடைசியாக நம்மளுடைய தொண்டைமான்கள் ஆண்ட இந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் கூட கடைசியாக தான் சேர்க்கப்பட்டது, இந்திரா காந்தி பீரியடில் நினைக்கிறேன். ஆக ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன் இந்தியா என்ற ஒரு கான்செப்ட், ஒரு கருத்தே இல்லை. 565 நாடுகளாக தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க தான் எல்லா சமஸ்தானங்களையும் ஒழித்து ஒன்றுபட்ட இந்த இந்திய துணைக்கண்டத்தை உருவாக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக கிமு 4500 முன்பாகவே இந்த ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இந்தியா உட்பட ஒரு அகண்ட பிரதேசம் ஒரு சிவிலைசேஷனல் ப்ராசஸை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதுதான் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய இந்த இந்திய துணைக்கண்டத்தில் உருவான சிந்துவெளி நாகரிகம். இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது உண்மையிலேயே யாருடையது என்பதை இவ்வளோ நாள் பெரிய விவாதம், பெரிய ஒரு அது ஒரு கலாச்சார போர்னே சொல்லலாம். ஹண்டிங்டன் எழுதியிருக்காருல கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ், நாகரிகங்களின் மோதல். அந்த மோதல்லாம் இப்போ பெரிய ஆய்வுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தாலும் இவர்கள் விடவே மாட்டார்கள். கோல்டு வார், ஒரு பனிப்போரை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதில் நம்ம நேரடியாக தலையிட வேண்டிய வேலையே இல்லை. ஏராளமான மேலை நாட்டு ஆய்வு, ஜான் மார்ஷல் 1924 தான் இந்த ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. ஆனால் 1896 நமக்கு ஆதிச்சநல்லூர்லாம் ஆய்வு செய்துட்டாங்க மேலை நாட்டார். இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் ஜான் மார்ஷல் தொடங்கி நம்முடைய பென்சில்வேனிய பல்கலைக்கழகத்தினுடைய பொஷல், அதுவரையிலும் அஸ்கோபர் பாலா, ஐராவத மகாதேவன் எல்லோருமாக சேர்ந்து இது திராவிட நாகரிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம் என்ற ஒரு கருத்தை இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுத்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அண்மை காலத்தில் குறிப்பாக இந்த 10-15 ஆண்டுகளில் செய்யப்பட்ட ஆய்வுகள் தான் மிக முக்கியமான ஆய்வுகள். அதிலே குறிப்பாக இந்த DNA ஆய்வுகள் தான் மிக முக்கியம். அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் அண்ட் செல்லுலார் சென்டரில் வந்து கதிர்வேலு குமரவேலுன்னு நினைக்கிறேன், பேர் சரியால, பட் நான் அதை என்னுடைய புக்கில் எழுதியிருக்கேன். அவர் வந்து ஒரு லீட் 70 அறிஞர்கள், உலகம் தழுவி 70 அந்த DNA ஜெனட்டிக்ஸ் சார்ந்த துறையைச் சேர்ந்த அறிஞர்கள் இந்த துணைக்கண்டத்தினுடைய பல்வேறு மக்கள் இனங்களுடைய பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து DNA பகுப்பாய்வு செய்து பார்த்தார்கள். அது அற்புதமான முடிவுகளை கொடுத்துட்டு வந்து சேர்த்திருக்கிறது. பிறகு நம்முடைய R. பாலகிருஷ்ணன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டின் பயணம், தி ஜேர்னி ஆஃப் ஏ சிவிலைசேஷன் ஃப்ரம் இண்டஸ் டு வைகை என்பது 18 புத்தகமாக வந்தது. அது மிகுந்த வரவேற்பை பெற்றதனால் அதை தமிழாக்கம் செய்து இந்த ஆண்டு வெளியிட்டார்கள். ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை. அந்த ஆய்வு வந்து ஒரு மிகச்சிறந்த ஆய்வு. இதுவரை நாம் வந்து இன்டர் டிசிப்ளினரி ஆய்வு செய்திருக்கோம், 2 துறையை எடுத்து ஆய்வு செய்வோம், பிறகு பல துறைகளை இணைச்சி ஆய்வு செய்வோம், மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச். இது டிரான்ஸ் டிசிப்ளினரி ரிசர்ச், பல்வேறு துறைகளை கடந்து அதுக்குன்னு ஒரு அளவே கிடையாது. எங்கெங்கெல்லாம் எது எது தேவையோ அவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி எல்லா விதமான அணுகுமுறைகளையும் ஏற்றுக்கொள்வது தான் டிரான்ஸ் டிசிப்ளினரி ரிசர்ச். இந்தியாவில் அப்படிப்பட்ட ஆய்வுகள்லாம் மிக மிக குறைவு, மேலை புலத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த டிரான்ஸ் டிசிப்ளினரி அப்ரோச்சை கொண்டு இவர் செய்திருக்கிற ஆய்வு என்பது உண்மையிலேயே மகத்தான ஆய்வு. இன்றைக்கு டோனி ஜோசப் உட்பட இன்னும் பல்வேறு அறிஞர்கள் உட்பட நம்முடைய சாந்தி பப்பு, வடநாட்டு அறிஞர்களே தலை வணங்குகிறார்கள். இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆய்வுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். வேறு சில BP லால் போன்ற அது ஒரு குழு இருக்கிறது, சரஸ்வதி நாகரிகத்தை முன்னெடுக்கக்கூடிய அறிஞர்கள் மட்டும்தான் இதிலே தயக்கம் காட்டுகிறார்களே ஒழிய, இன்றைக்கு இந்த புனேவில் இருக்கக்கூடிய டெக்கான் காலேஜினுடைய வைஸ் சான்சலர் இருக்கக்கூடிய வசந்த் ஷிண்டே அவரே வந்து ஹரியானாவில் வந்து ஒரு ஆய்வு செய்திருக்கார். ராக்கி ஹெடின்னு பேர், ஆனால் ஆங்கிலத்தில் ராக்கி கார்கின்னு தான் எழுதுவாங்க நூல்களில், ஆனால் ராக்கி ஹெடின்னு தான் உச்சரிக்கணும். அந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஆய்வு. இப்போ பாகிஸ்தானில் பஞ்சாப் பகுதியிலேருந்து, ஆப்கானிஸ்தானத்தில் காந்தகார் பகுதியிலேருந்து, ஏற்கனவே மார்ஷல் குறிப்பிட்ட அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சிந்துவெளி பிரதேசம் வரையிலும் ஆய்வு செஞ்சுட்டாங்க. அதன் பிறகு இன்னும் கீழிறங்கி ஹரியானாவில் இருக்கக்கூடிய ராக்கிகடி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் செய்த DNA ஆய்வு ஒரு மிகப்பெரிய ஆய்வு முடிவு கொண்டு வந்தது. அதை மத்திய அரசு வெளியிட அனுமதிக்கவில்லை. அது வசந்த் ஷிண்டேயிடம் இருக்கிறது. வசந்த் ஷிண்டே மூலம் அவருடைய நண்பர்கள் வழியாக, குறிப்பாக நம்முடைய பேராசிரியர் ராஜன் அவர்கள், அவர் தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் அவரோட நான் வேலை செஞ்சுருக்கேன். பிறகு பாண்டிச்சேரிக்கு நான் போன பிறகு அவரும் அங்கே வந்தார். அவரோட ஒரு 30 ஆண்டு காலம் நல்ல நட்பு இருக்கிறதுனால அது வெளியிடப்படாத அந்த அறிக்கையினுடைய சாராம்சங்களே நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. அந்த முடிவு என்ன சொல்கிறது என்றால், ராக்கிக்கடியில் அடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டிகிராஃபில் அடியில் இருக்கக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து இந்தியாவிலேயே ஒரு இடத்தில் தான் கிடைக்கிறது. அது நீலகிரி மலையில் இருக்கக்கூடிய இருளர் பழங்குடிகளிட தான் இருக்குது. அப்போது சிந்துவெளியினுடைய ஹரியானா என்னுடைய பகுதி எங்கே இருக்கிறது? இன்றைக்கு நீலகிரி மலையில் வாழக்கூடிய ஒரு தொல்குடி இருளர்களிடம் தான் இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய ஆச்சரியம். இன்னும் கூடுதலான விவாதங்களால் நாம் கொண்டு போகணும். இப்படிப்பட்ட ஆய்வு முடிவுகளெல்லாம் இப்பொழுது வந்துவிட்டது. அதை விட நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் என்பது மிக முக்கியமானது. தமிழகத்திலேயே ஒரு துறையினர் தான் அருமையானவர்கள். நான் அவங்க காலத்தொட்டு கொடுக்க முடியும். இன்றைக்கு எல்லா துறையிலும் மேலை கோட்பாடுகளை கொண்டு தான் ஆய்வு செய்கிறார்கள். என்னுடைய துறை சார்ந்தும் சொல்கிறேன், இலக்கியத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் மேலை கோட்பாடுகள் இல்லாத ஆய்வே செய்ய முடியாது என்ற கையறு நிலைக்கு நம்ம வந்துவிட்டோம். ஆனால் நம்முடைய காவல்துறையினர் மட்டும்தான் சுயமாக சுயாதீனமாக ஒரு பிரச்சனையை கொண்டு போய் அவரிடம் சேர்த்து விட்டால், எங்கள் பக்கம் இந்த கொலை நடந்தது, இந்த குற்றம் நடந்தது, கொள்ளை நடந்தது அப்படின்னா உடனடியாக அவர்கள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு ஃபோன் செய்து என்ன மெத்தடாலஜி நீங்கள் இப்பொழுது பயன்படுத்துகிறீர்கள் சமீப காலத்தில் என்று கேட்கவே மாட்டார். சுயமாக அவர்கள் இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு சொல்யூஷன், அது என்ன யாரால் நடந்தது எப்போ நடந்தது கண்டுபிடிக்கிறான்ல. அப்போ போலீஸ்காரங்க இப்படி கிடையாது, சாதாரண குவாலிஃபிகேஷனில் தான் போகிறான். அவ்வளோ பெரிய ட்ரைனிங். நான் என்னுடைய ஆய்வாளர்களிடம் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் காவல்துறையினர் மட்டும் பின்பற்றுங்க, மற்ற கோட்பாட்டர்களிடம் தயவுசெய்து பின்பற்றாதீங்க. சுயாதீனமான நம்ம கோட்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் சுயமாக சிந்திக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனை நாம் தான் சந்திக்கணும். நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு வந்து ஸ்காட்லாண்ட் யார்டுகிட்ட போய் சொன்னால் என்ன பண்ணுவோம்? நம்மளே அது பஞ்சாயத்து செய்யலாம்ல. ஆக நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது நடந்து வந்திருக்கு. உரையாசிரியர்கள் வரையும் சுயமான தமிழ்ச்சிந்தனை மரபு வந்திருக்கு, பிற்பாடு அறுபட்டு விட்டது. இருந்தாலும் இப்படி செய்யக்கூடிய ஒரு துறையினரை நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் தான் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த டிரான்ஸ்டிசிப்ளினரி அப்ரோச் என்பது ஒரு சுயாதீனமான தமிழ் சிந்தனை மரபோடு இணைச்சிருக்காரு. அதனால் பெரிய ஒரு பெருமை என்னென்னா, அவர் 2-3 கோட்பாடுகள் அந்த ஆய்வில் சொல்கிறார். சிந்துவெளி விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்ட இடம், இது ஒரு பெரிய தேரி. இது அது எப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்திற்கும் சங்க இலக்கியத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. இது எப்படி நிறுவுறது? சொல்லிட்டா போதுமா? அருமையாக சொல்கிறார். சங்க இலக்கியத்திலே ஒரு இடத்துல வருது, பனைமரம் எரிஞ்சிட்டே வந்து பாதியில் நிற்கிது, பாதி பனைமரம் எரிஞ்சிடுது, மொட்டையாக நிற்கிது. இதுக்கு என்ன? தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய வெப்பமான பிரதேசம்லாம் ஒன்றும் கிடையாது, பனைமரம் எரிகிற அளவுக்கு உஷ்ணம் இங்கே எதுவுமே கிடையாது. இது உண்மையிலேயே ராஜஸ்தான் பகுதியில், அந்த வட இந்தியாவில் கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பாலை பிரதேசத்தில் தான், தார் டெசர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்தில் தான் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு தகவல். பிறகு ஒட்டகங்கள் நீண்ட தூரம் செல்லும்போது அதற்கு ஏற்படும் தாகத்தை தீர்ப்பதற்காக வழியில் இருக்கக்கூடிய எலும்பு துண்டுகளை எடுத்து வாயில் போட்டு மெல்லும். இப்போ கூட நம்ம வந்து ஏதாவது ஒன்று வாயில் போட்டோம்னா நம்ம வாயில் எச்சில் வரும், அந்த எச்சிலை உள்ளே அனுப்பினோம்னா டெம்பரரியாக நமக்கு தாகம் தீரும். இந்த ஒரு பாட்டியும் இது சங்க இலக்கியத்தில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அந்த எலும்புகள் வென்று செல்லக்கூடிய ஒட்டகத்தையும் நம்முடைய பாணரோ ஒரு புலவரோ எழுதியிருக்காங்க. அநேகமாக பாணர் தான் எழுதுவாங்க, பாணர் தான் நிறைய சுற்றுவாங்க, ஊர் சுற்றுவாங்க. புலவரெல்லாம் சொகுசான ஆளுங்க, அப்படியே அரண்மனையிலே இருந்துட்டு அப்படி செய்வோம். அந்த பாணர்களை வந்து பெருசாக மதிக்கணும். அது பிற்பாடு இந்த இடத்துல அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த சான்றுகளையெல்லாம் ஒன்று திரட்டி அவர் சொல்கிறாரு, சிந்துவெளிக்கும் இங்கே இருக்கக்கூடிய சங்க இலக்கிய பரப்புக்கும் நேரடியான தொடர்பு இருக்க பார்க்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை விடவும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஒரு கணினி அறிஞர், அவங்க ஒரு பெண்மணி தான், ஒரு மிடில் ஏஜ் தான், ஒரு 40 வயசு தான் இருக்கும். அவங்க பேர் வந்து பகுத்தா அன்சுமாலி முக்கோபாத்தியாய், ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். அவங்க பெங்களூரில் இருந்துட்டு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கிடைக்கக்கூடிய அத்தனை முத்திரைகளையும் எடுத்து ஒரு புதுவிதமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், எப்படி நொபரு கரோஷிமா ஜப்பான்லேருந்து வந்து சோழர்களுடைய கல்வெட்டுகளை எல்லாம் புள்ளி விவர அடிப்படையில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸை அதுவரை யாருமே செஞ்சதில்லை. அவருக்கு துணையாக நம்ம சுப்பராயல் அவர்கள் பேராசிரியர் இருந்தாலும் அதை செய்தது கரோஷிமா தான். அதே போல் இந்த பகுத்தா அன்சுமாலி முக்கோபாத்யா என்று சொல்லக்கூடிய கணினி அறிஞர் இந்த சிந்துவெளி முத்திரைகளை கொண்டு 2 முக்கியமான பேப்பரை இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும், இந்த பேரை போட்டிங்கன்னா வரும். அவங்க ஆராய்ந்து சிந்துவெளியில் பேசப்பட்ட மொழி திட்டவட்டமாக புரோட்டோ டிராவிடியன், ஒரு முந்து தொழில் திராவிட மொழியாக இருக்கிறது என்பது அவங்க தான் முதல்ல நிறுவறாங்க. ஐராவத மகாதேவன், அஸ்கோ பர்பாலா எல்லாம் ஓரளவுக்கு யூகமாக தான் சொல்கிறாங்க, இருக்கிறது வாய்ப்பு அதிகம், வேறு எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த ஒரு மேற்கு வங்கத்தை சேர்ந்த அறிஞருக்கும் பெரிய வணக்கம் சொல்லணும். நான் நேரம் இன்னும் பார்க்க முடியல, அப்படிப்பட்ட அறிஞர்கள்லாம் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்கிறாங்க. ஆர் பாலகிருஷ்ணன் கூட இந்த புத்தகத்தை 30 ஆண்டு காலமாக ஆய்வு செய்து தான் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு முந்தி அதை அட்டம் பண்ணியிருக்காரு, சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம், இங்கே கூட அந்த நூல் இருக்குது. இதெல்லாம் வாழ்நாள் சாதனையாக செய்திருக்கக்கூடிய ஆய்வு. இதை எல்லாவற்றையும் விட நம்முடைய டோனி ஜோசப், ஏர்லி இண்டியன்ஸ், அது அருமையான தமிழ் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. P.S. குமாரசாமி அப்படின்னு சொல்ல, அவர் ஒரு காஸ்ட்லி டிரான்ஸ்லேட்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன், இன்னும் பார்த்ததில்லை. அருமையாக மொழிபெயர்த்திருக்காருன்னு சொன்னாங்க. நான் ஆங்கில நூல் தான் படிச்சிருக்கேன். அந்த நூல் வழியாக இந்த DNA ஆய்வுகள், அதன் பிற்பாடு நடக்கக்கூடிய உலகம் தழி நடக்கக்கூடிய அந்த சிந்துவெளி ஆய்வுகள், பிறகு யார் இந்த துணைக்கண்டத்திலே முதலில் வந்தார்கள், பிற்பாடு யார் வந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் அலசி எழுதிவிட்டார். அவருடைய பேட்டி ஒன்று தமிழ் இதழோடு கொடுத்துருக்காங்க. அதை கூட நான் ஒரு குறுநூலில் அந்த பேட்டியை ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், மறுபடியும் எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு. ஆக இப்படிப்பட்ட அறிஞர்கள் செய்ததை விடவும் ஒரு வடநாட்டு அறிஞர்கள், வடநாட்டுக்காரன் போகிற மோசமானவங்க கிடையாது. நமக்கு ரொமீலா தாப்பர் இருக்காங்க, அருமையான மார்க்சிய சிந்தனை உள்ள ஆய்வாளர். அவங்களுடைய கான்டெம்பரரி டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சுயராஜ் ஜெய்ஸ்வால், அவங்கள நல்ல அறிஞர் தான், ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி. ஆனால் இவங்களாம் நேர்மையானவர்கள். நான் சொல்ல போகிற இந்த அறிஞர் தான் மிக முக்கியமானவர். தி வேதிக் பீப்புள் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதிய ராஜேஷ் கொச்சார் என்று சொல்லக்கூடிய அறிஞர். ஒரு முகநூலில் சின்ன குறிப்பு போட்டேன், உடனடியாக ஒருத்தர் சாமின்னு சொல்லக்கூடிய, அவர் ஏற்கனவே மொழிபெயர்த்து சிந்தன் புக்ஸுக்காக நிறைய மொழிபெயர்க்கிறாராம். அவர் நான் இதை மொழிபெயர்க்க போகிறேன் அப்படின்னு, சரி அது உங்கள் விருப்பம், நீங்கள் செய்யுங்க, நல்ல நூல் தான் அப்படின்னு. அது உடனடியாக அமேசானில் காப்பிரைட்லாம் வாங்கிட்டேன்னு கூட சொன்னார். அது அநேகமாக வந்ததுன்னா நல்லது தான். அந்த தி வேதிக் பீப்புள் என்று சொல்லக்கூடிய நூல் மிக மிக முக்கியமான நூல். பாலகிருஷ்ணன் சாருடைய நூலுக்கு நாம் எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோமோ, இந்த அன்சுமாலி முக்கோபாத்யாயுடைய ஆய்வுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோமோ அவ்வளவு மதிப்பை இவருக்கும் தர வேண்டும். ஏனெனில் வடநாட்டைச் சேர்ந்த ஒரு அஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட், அந்த வானிலை பௌதிகம் என்று சொல்லக்கூடிய அந்த துறையைச் சேர்ந்தவர், பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் மையத்தில் இயக்குநராக இருந்தவர், அதற்கு இணையான ஒரு அருமையான மத்திய அரசினுடைய ஆய்வு நிறுவனத்திலே கல்கத்தாவில் கூட அவர் இயக்குநராக இருந்தவர். இப்படி பேர் வாங்கின அவர் அந்த நூலிலே என்ன சொல்கிறார் என்றால், வடபுலத்தில் இருக்கக்கூடிய இந்த மதவாத தொல்லியல் அறிஞர்கள் பிபி லால் அவர் குழுவை சேர்ந்தவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சிந்துவெளி நாகரிகம் இல்லை, சரஸ்வதி நாகரிகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் அவர் ரொம்ப அருமையாக ஆய்வு பண்ணியிருக்கார். இந்த சரஸ்வதி என்ற நாகரிகத்தை எப்படி இவர்கள் கூப்பாடு போடுகிறார்கள், கூச்சல் போடுகிறார்கள் என்பது ரொம்ப அருமையாக ஆய்வு பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனித குலம் ஆப்பிரிக்காவிலேருந்து கிளம்பி சென்றது ஒரு பக்கம், இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்த குடிகள், பிராமணர் உட்பட ஏராளமான ராஜபுத்திரர்கள் மற்றவங்களாம் எங்கிருந்து வந்தார்கள் என்ற ஆய்வு வந்து DNA வழியாகவும் தகவல்கள் கிடைக்கிறது. இவர் அந்த மொழி ரீதியான ஆய்வு, பிற்பாடு வரலாற்று பூர்வமான ஆய்வு, இப்படியான ஆய்வுகளை, அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச். அந்த ஆய்வின் மூலம் அவர் என்ன சொல்கிறார்னா, மத்திய கிழக்கிலே வந்தபோது அங்கு நீண்ட காலம் இவர்கள் தங்கியிருந்து ஒரு மனித இந்த புலப்பெயர்ச்சி என்பது விரைந்து நடக்காது, ரொம்ப அது ஒரு அதை மானிடவில் நாங்கள் சொல்லுவோம் டிரான்ஸ்ஹியூமன்ஸ், ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிறது 6 வருஷம் எடுத்துவோம். அப்படியே மெல்ல 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 நகர்ந்து அங்கே இருக்கக்கூடிய உணவாதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நகர்ந்து போவோம். அப்படி வந்த இந்த வட இந்தியர்கள் அந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஈரான் ஈராக் பகுதியில் நீண்ட காலம் தங்கியிருந்த போது அங்கு ஓடிய ஒரு நதி தான் நதி. இது அங்கு பேசப்பட்ட அவஸ்தா என்று சொல்லக்கூடிய மொழியில் இது பதிவாகியிருக்கு. அவஸ்தா மொழியில் போய் சரஸ்வதினு சொன்னால் அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆறு. அந்த ஆற்றங்கரை பிரதேசத்தில் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்த இவர்கள் அந்த நதியோடு உணர்வுபூர்வமாக வாழ்வியல் பூர்வமாக அவர்கள் அந்த நதி, இப்போ நமக்கு வந்து காவேரி தாமிரபரணியெல்லாம் எப்படி ஒரு சொந்தக்கார மாதிரி சொந்தம் கொண்டாடுறோம் இல்லையா, அதுபோல் இந்த மிடில் ஈஸ்டில் இருந்த இந்த பிராமின்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த ஆற்றோடு ரொம்ப ஒரு அந்யோன்யமாக பழகியதனால் அங்கு இருக்கக்கூடிய இடப்பெயர்கள், ஆறுகளுடைய பெயர்கள், மலைகளின் பெயர்கள், இவை எல்லாவற்றையும் நினைவில் சுமந்து இங்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்தார்கள். வந்த இடத்தில் இங்கு ஓடிய அந்த சிந்து நதியை அவர்கள் சரஸ்வதி என்று சொன்னார்கள். இதை லிங்குஸ்டிக்கலி ரொம்ப அருமையான ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு மொழியியல் மீட்டுருவாக்க ஆய்வுக்கு மொழியியல் அறிஞர்களே செய்யலை. இது வரலாம் தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் ஏராளமான பேர் இருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு பத்மபூஷன் விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க 2 பழங்குடி மொழியை கண்டுபிடிச்சி இப்போ 6 மொழிகள் இந்தியாவில் இருக்கிறதுனா நிரூபிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தந்துட்டாங்க. சரி, அவங்க பிஜேபி ஓரியன்ட் பரவாயில்ல இருக்கட்டும். இந்த மொழியியல்வாதிகள் யாரும் செய்யாத ஒரு வேலையை ஒரு அஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் செய்திருக்கிறார். சரஸ்வதி என்பது இந்தியாவிலே ஓடாத ஒரு நதி. அது அவஸ்தா மொழியில் அந்த மிடில் ஈஸ்டில் இருந்த பிரதேசத்தில் ஓடிய நதி. அங்கு இந்த மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மெல்ல இங்கே வந்து சேர்ந்ததனால் அந்த நினைவில் இங்கே ஓடிய ஆரையும் அவர்கள் அப்படி பெயரிட்டார்கள் என்பதை நிரூபித்துட்டார். இப்படி ஏராளமான தரவுகள் வந்திருக்கக்கூடிய சூழலில் இப்பொழுது வடபுலத்து தொல்லியல் அறிஞர்களுக்கும் வரலாற்று ஆசிரியர்களுக்கும் பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. இப்போ நம்ம வந்து பெருசாக பாலகிருஷ்ணன் சொல்லாட்டியும் பரவாயில்ல, மேலே அறிஞர்கள் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன அவ்வளோ பேரும் மார்ஷல் தொடங்கி நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஜார்ஜ் பொஷல் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலிருந்து 2 வால்யூம் போட்டிருக்காரு. ரொம்ப பிரமாதமான புக்கு. அது எங்கள் நூலகத்திலோட ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் தான் இருக்குது. முழுசாக எடுத்து படித்து பார்த்தேன். ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் சொல்கிறார். இவ்வளவு அகழாய்வு செய்து எவ்வளவோ பொருட்கள் ஆயிரக்கணக்கான பொருட்கள் எடுத்தாலும் அங்கு ஒரு இராணுவ தளவாடம் கூட கிடைக்கவில்லை. ஆகவே அந்த பிரதேசத்தில் தியோகிரசி என்ற ஒரு ஆட்சி முறை இருந்திருக்குமோ என்ற ஐயம் எனக்கு எழுகிறது. இறை ஆட்சி, கடவுளை மையமாக வச்சு ஆட்சி செய்யாது. இப்போ கூட நமக்கு பிரச்சனை வந்தால் கோயில் எதிர்க்கு போய் கற்பூர யாத்திரை சத்தியம் பண்ணுறியா, நீ சொல்கிறது உண்மைன்னு நிரூபிக்கிறான்னு நம்ம போவோம். எளிய வழி, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோனா, கோர்ட்டுக்கெல்லாம் போகலாம். கடவுள் முன்பு போய் துண்டு போட்டு இல்லை பிள்ளையை வச்சு சாட்சியாக வைக்கிறது, கற்பூரம் அணைக்கிறது. அப்போ இறைவனை தான் எல்லாத்துக்கும் மையமாக வச்சாங்க. அந்த இறைவனை மையமாக கொண்டு ஆட்சி செய்த முறை தான் தியோகிரசி. தியாலஜின்னா உங்களுக்கு தெரியும், அந்த அடிச்சொல் இறைவன் வரும், இறை ஆட்சி. இறைவனை மையமிட்ட ஒரு ஆட்சி முறை நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கீழடியில் கூட ஏராளமான பொருட்கள் இராணுவ தளவாடம் கிடைக்கல. அதனால் இங்கே வந்து தியோகிரசி இருந்ததுன்னா நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. ஏனெனில் இங்கு தமிழகத்தில் இந்த மூவேந்தர்கள் வருவதற்கு முன்பாக, அது பிற்பாடு வர்றப்போ சொல்கிறேன் நான், நமக்கு நேரம் அதிகமாகிடுது. நான் இங்கே இந்த ஒரு பாயிண்டில் இருந்தேன். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் வச்சுட்டு இப்போ சமீப காலம் வரை நடந்த இந்த ஆய்வு முடிவுகள் வழி இந்திய துணைக்கண்டம் அல்லது இந்திய துணைக்கண்டத்துக்கு அப்பால் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் உட்பட இருக்கக்கூடிய இந்த பிரதேசம் என்பது ஆதியில் திராவிடர்கள்ன்றது பிற்பாடு ரொம்ப லேட்டாக வந்த ஒரு சொல்லாட்சி தான். அது அந்த சொல்லை கொண்டு நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். இவர்களால் தான் இந்த நாகரிகம் உருவாக்கப்பட்டது. அதற்கு ஒரே சாட்சி, இன்றைக்கும் வட இந்தியாவில் ஏராளமான திராவிட பழங்குடிகள் இருக்காங்க. அதில் மிக முக்கியமான பழங்குடி கோண்டு, GOND கோண்டு. அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 705 பழங்குடிகளிலேயே 2வது மிகப்பெரிய பழங்குடி. மகாராஷ்டிரா தொடங்கி சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் வரை, உத்தரகண்ட் வரை 7 மாநிலங்களில் பரவி வாழ்கிறார்கள். தமிழர்களை விட அதிகம் பரவி வாழக்கூடிய ஒரே இனம் இந்தியாவில் கோண்டுகள் தான். வேறு யாரும் இவ்வளோ ஸ்டேட்டில் கிடையாது. பிறகு பிரிட்டிஷ் பீரியடு வந்த பிறகு இப்போ ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து இந்தியாவுடைய எல்லா மூலை முடுக்கில் இருக்கான்றாங்க. இப்படி அது வேறு விஷயம். ஆனால் வட இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏராளமான திராவிட பழங்குடிகளில் மிக முக்கியமானவர்கள் கோண்டுகள். அவர்கள் தமிழை விடவும் அதிகமான கிளைமொழிகளை கொண்டிருக்கிறார்கள். 10 கிளைமொழி இருக்குது. 10 டைலக்ட்ஸ் உள்ள மொழி தான் கோண்டி. ஆனால் தமிழுக்கு 6 கிளைமொழி தான். நம்ம தமிழை உயர்வான மொழி, உயர்தனி செம்மொழி அதெல்லாம் சொல்கிறோம், தொன்மையானது எல்லாம் ஓகே. இதைவிடவும் தொன்மையானது கோண்டி மொழி. அந்த மொழி பேசுபவர்கள் தான் சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்திரை எழுத்துக்களை புரிந்து கொள்கிறார்கள் என்று ஒரு தொல்லியல் அறிஞர், தமிழ்நாட்டுக்காரர் தான், டெல்லியில் இருக்கார். அவர் சொல்கிறார், அப்போ கோண்டி மக்களிடம் போய் பேச வேண்டும். யாரோ ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, பயணம் வந்து மிக முக்கியம் எழுத்தாளர்களுக்கு. அப்போ பயணம் வழி நம்ம ஏராளமான விஷயங்களை, எப்போயாவது ஒரு சில எழுத்தாளர்கள் வாய்ப்பு கிடைச்சா வட இந்தியாவுக்கு போங்க, கோண்டுகளை பாருங்கள். சங்க இலக்கியத்தில் பேசப்படுகின்ற அந்த பாணர் வாழ்க்கை முறையை மிக அற்புதமாக உயிர்ப்புத்தன்மையுடன் கொண்டிருப்பவர்கள் இந்த பர்தான்கள் என்று சொல்லக்கூடிய கோண்டுகளுடைய பாணர்கள். ரொம்ப அற்புதமான வாழ்க்கை முறை. அதெல்லாம் நீங்கள் அவசியம் பார்க்கலாம், இல்லை அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஏராளமான பூர்வீகம் இன்றைக்கும் வட இந்தியாவில் இருக்காங்க. அவங்க எல்லாம் தென்னாடு, அவங்களுடைய ப்ரெஷரில் இங்கே ஓடி வந்துடல, நீங்கள் போகிறவங்க போங்க அப்படின்ட்டு இன்றைக்கும் அங்கே இருக்காங்க. ராஜஸ்தான் எல்லையில் கூட பீல்ஸ் என்று சொல்லக்கூடிய வில்லர்கள், வில்லு தான் அது, அப்போ ஒளி மாற்றத்தில் பீல்னு மாறிடுது. அந்த பழங்குடியில் இருக்காங்க திராவிட பழங்குடி. ஒரிசாவில் போங்க கோந்து இருக்காங்க. இப்படி ஏராளமான பழங்குடிகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆக இந்திய துணைக்கண்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது இந்த துணைக்கண்டத்தில் முதலில் வந்தவர்கள். இன்றைக்கு நாம் திராவிடர்கள் என்ற ஒரு பொது அடையாளத்தின் வழி எல்லோரையும் சுட்டுகிறோம். அவர்கள் உருவாக்கியது தான் இந்த சரஸ்வதி நாகரிகம் என்பது. அது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றின் பெயர். அங்கு வந்து சில காலம் பல காலம் வாழ்ந்து பிறகு வந்த அந்த பார்ப்பனர்களோ வட இந்தியாவர்களோ அவர்கள் இதற்கு காரணங்கள். பிறகு முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கலாம், அந்த பிரதேசத்தில் அவர்களும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இந்த இந்திய துணைக்கண்டத்துக்கான நாகரிகத்தை உருவாக்கியவர்கள், தொடர்ந்து அதை வளப்படுத்தி வருபவர்கள், இந்த துணைக்கண்டத்தில் முதலில் வாழத் தொடங்கிய திராவிடர்கள் தான். இந்த ஒரு பாயிண்டோடு இந்த பிரச்சனை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிறகு தமிழ் சிவிலைசேஷன்றதில் சில குறிப்புகள் சொல்லிட்டேன். இப்போ தமிழ் சொசைட்டி, இந்த தமிழ் சமூகம்னா என்ன? இது ரொம்ப ஒரு இது வந்து பல நாட்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு 10 நிமிஷம் தான் நான் இது ஒதுக்கிறதுக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எவ்வளோ சொல் ஆதியில் அந்த சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா ஒவ்வொரு திணையிலும் சில குடிகள் தான் இருந்திருக்காங்க. அந்த சமூக கட்டமைப்பை நாம் ஒரு இந்த பரிணாமவியல் படிமலர்ச்சி, அந்த எவல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த சோஷியல் எவல்யூஷன், கல்ச்சுரல் எவல்யூஷன் கோட்பாடுகள் வழி பார்த்தால் அங்கு வாழ்ந்த குடிகளெல்லாம் குடி சமூகம்தான். இன்றைக்கு மட்டக்களப்பில் குடி சமூகம்தான் இருக்குது. கேஸ்ட் சொசைட்டி, கேஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த குடி சமூகம் சொல்லக்கூடியது வந்து அங்கே எப்படி கண்ணகி அங்கமோ ஒரு 50 கோயிலில் இருக்காங்களோ அதுபோல் உயிர்ப்போடு இருக்குது. ஆக ஆதியில் தமிழ் சமூகம் குடி சமூகமாக இருந்தது. ஒவ்வொரு குடியும் அட்டானமஸ் அண்ட் இண்டிபெண்ட், தன்னாட்சி உள்ள ஒரு சமூகம், தனித்துவமான சமூகம். இப்போ இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 37 பழங்குடிகள் இருக்காங்க. கடைசியாக நரிக்குறவர்களை சேர்த்தாங்க. நரிக்குறவர்கள் வந்து யாரையாவது சார்ந்திருக்கானா? அட்டானமஸாக இருக்கான், இண்டிபெண்ட்டாக இருக்கான். அது ஒரு குடி சமூகம். அப்போ நீலகிரியில் இருக்கக்கூடிய இருளர்களாகவும் தோடர்களாகவும் கோத்தர்கள், இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 பழங்குடிகளும் இண்டிபெண்ட் அண்டு அட்டானமஸ். இத்தகைய தன்மைகளோடு தான் சங்க காலத்தில் குடி சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருந்தது. இதை உள்வாங்கினா தான் இதுக்கு பிறகு நடந்த மாற்றங்களை எல்லாம் நாம் பார்ப்போம். சங்க இலக்கியத்தில் வருது அம்குடி, பழங்குடி, முதுகுடி, குரம்பைக்குடி, வேட்டக்குடி, நீல்குடி, விழுக்குடி, வீழ்குடி, செழுங்குடி, பல்குடி, இப்படி நிறைய வருது. குறவர்குடி, எயினர்குடி, காணவர்குடி, ஆயர்குடி, இடையர்குடி, பரதவரமான இப்படிலாம் குடி சமூகம். இந்த குடி சமூகம் என்ற நிலை இருந்தபோது எந்தகைய ஒரு ஆட்சி முறை இருந்ததென்றால் தலைவன் ஆட்சி முறை, சீஃப்டெயின் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இருந்தாங்க. அதை எப்படி நம்முடைய புலவர்களும் பாணர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால், அப்போது சீரூர் மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், முதுகுடி மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், குறுநில மன்னர்களான எல்லாம் மன்னர்னு வரும். இதை நீங்கள் நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். மன்னர் ஆட்சிக்கு பிறகு தான் வேந்தர் ஆட்சி வருகிறது. இந்த எல்லா மன்னர்களையும் கிட்டத்தட்ட ஒரு 150 இருக்கலாம், சீரூர், முதுகுடி, குறுநிலை எல்லாம் சேர்த்தா ஒரு 150க்கும் மேற்பட்ட மன்னர்கள் வாழ்ந்த ஆட்சி செய்த பிரதேசம்தான் தமிழ்நாடு. இதே தான் பிற்பாடு வேந்தர்கள் வந்து எல்லாரையும் காலி பண்ணிட்டு மூவேந்தர்களுக்கான சேர சோழ பாண்டிய பேரரசாக மாற்றிட்டான். இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ரொம்ப நல்லா கவனிப்பீங்க. திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய முருக வைபவத்தில் வந்து ஒரு நாள் வந்து சூரசம்ஹாரம் நடக்கும். ஒரு பத்மாசுரனை அவர் காலி பண்ணுறார். அந்த சூரன், அசுரன், ராட்சசர் இவரெல்லாம் யாரும் கிடையாது. சீரூர் மன்னர்கள் தான், முதுகுடி மன்னர்கள் தான், குறுநில மன்னர்கள். ஒரு சீரூர் மன்னன் குறுநில மன்னனை அழித்த கதையை நாம் இப்போ பெருசாக கொண்டாடுறோம். உண்மையிலே அது கொண்டாடவே கூடாது. ஒரு சிறு மரபை நாம் அங்கீகரிக்க வேண்டும். ஒரு 10 பேர் தான் ஒரு இனக்குழு இருக்கானா, அவனை அங்கீகரிக்கணும். நீ என்னடா 10 பேர் இவ்வளோ பெரிய தேசத்தில் என் கூட வந்துடு அப்படின்னு நம்ம சேர்க்கக்கூடாது. 10 பேர் இருந்தாலும் ஒரு நபர் இருந்தாலும் அவனை அங்கீகரித்து சுயநிர்ணயம் செய்ய வேண்டும். அத்தகைய வகையில் சூரசம்ஹாரத்தை நாம் எந்த வகையிலும் பெரிய அளவில் கொண்டாடுவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ கூட வடநாட்டில் நான் என்னுடைய தம்பி ஜார்க்கண்டில் இருக்கார், நான் அடிக்கடி போவேன். அங்கே அந்த துர்கா பூஜை நடக்கக்கூடிய கடைசி தினம் வந்து ராவண ரதம், ராவணனை வந்து தகனம் செய்வாங்க. 30-40 அடி உயரத்துக்கு அந்த பேனர் மாதிரி கட்டி கொளுத்துவாங்க. இந்தியா முழுக்க வட மேற்கு வங்கம் தொடங்கி அந்த என்டையர் நார்த் பெல்ட் வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அசூர், ASUR, நெட்டில் போய் போட்டிங்கன்னா அந்த பழங்குடி ஈவன் ராவணனுடைய படமே வரும். அந்த மக்கள் ஒப்பாரி வைத்து அழுவாங்க ராவணன் கோயிலில். ராவணன் அவருடைய தலைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியை ஜார்க்கண்டை சுற்றி இருக்கக்கூடிய 3 மாநிலங்களில் வாழக்கூடிய அந்த அசூர் பழங்குடியினர் மட்டும்தான் ராவணனை தகம் செய்வதற்காக ஒப்பாரி வைத்து அழுகை செய்வார். இப்படிப்பட்ட மரபெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய அந்த குடி மரபு என்பது வேந்தர்களை காலி செய்த பின் மன்னர்களை காலி செய்த பின் வேந்தர்கள் ஆட்சி உருவான பிறகு தான் இந்த மன்னர்களெல்லாம் அந்தந்த வேந்தர்கிட்ட போய் கப்பம் கட்டி தொடர்ந்து அவங்களிடத்துல இருக்கிறது இல்லை ஒட்டுமொத்தமாகவே தன்னுடைய படை வீரர்களோடு போய் ஐக்கியமாகிறது, அந்த வேந்தர் பிரதேசத்தோடு போய் சேர்ந்துடுறாங்க. இப்படி உருவாக்கக்கூடிய சூழலில் தான் இந்த குடி சமூகம் என்பது மெல்ல மெல்ல மாறுது. அப்போ இந்த குடி சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சீரூர் மன்னர்கள் முதுகுடி மன்னர்கள் காலத்தில் என்ன இருந்ததுன்னா, அவர்கள் மையமாக இருப்பார்கள். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் 33 வகையான குடிகளை சங்க இலக்கியம் சொல்கிறது. அவர்கள் எல்லோரும் மன்னனை சுற்றி இருப்பார்கள். மன்னன் உடனே ஆணையிடுவான், இந்த போர்க்கருவி செய், உடனே கொல்லர் எனக்கான கடன் அப்படின்ட்டு அதை செய்வார். வாட்கோ அப்படி நம்ம களம் செய்கோவே, உடனே கொய்யவர் வந்து அதை செய்வார். இப்படி ஒவ்வொரு குடியும் தனக்கான தொழிலை அந்த செய்வார். அப்போ இருந்த ஒரு சமூக முறை தான் சர்க்குலர் சொசைட்டி. மன்னர் நடுவில் இருப்பார், மன்னரை சுற்றிலும் குடிகள். இப்போ ஜாதி முறை வந்து வெர்டிகலாகிடுது, செங்குத்து படிநிலை இருக்குது. பிராமின் மேலே இருக்கார், சக்கிலியர் கீழே போயிட்டார். அந்த வரிசையில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இடம். அது நல்லா சில பேர் பேச்சில் அருமையாக சொன்னாங்க. ஆக இந்த வெர்டிக்கல் சொசைட்டி என்றக்கூடிய கேஸ்ட் சொசைட்டி வருவதற்கு முன்பாக இந்த தமிழ் சமூகம் குடி சமூகமாக இருந்து மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு சர்க்குலர் சொசைட்டி சுற்றுமுக சமூகமாக இது உருமாறியது. அப்போ உருமாறிய காலத்தில் தான் அதை ஒரு அருமையான பாட்டில் சொல்கிறாங்க. அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். 35 ஈன்று புறந்தறுதல் இதில் பெருசாக ஒரு விஷயம் இல்லை. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை, இதுவும் முக்கியம் கிடையாது. வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனை. அப்போ அந்த வேல் வடித்து கொடுக்கறது கொள்ளர்கள் வேலை. பிறகு தன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனை. போரில் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு மன்ன இந்த வேந்தர்கள் வந்து பெரிய பெரிய நிலங்களாக வந்து படைத்தளபதிகளுக்கு கொடுப்பாங்க. ஒளிருவால் அஞ்சுமம் முறுக்கி களிறு இருந்து பெயர்தல் காலைக்கு கடனை. இப்படி கடனெலாம் சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு குடிக்கும் என்ன வேலை இருந்தது, என்ன வேலையை செய்தார்கள் அப்படின்றத சங்க இலக்கியம் இன்னும் ஏராளமான பாட்டு இருக்குது. இது ஒரு 72 பக்க நூல் தான், எல்லா தரவுகளையும் கிட்டத்தட்ட தொகுத்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்டானமஸ் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அந்த குடி சமூகம் மெல்ல நகர்ந்து இந்த மன்னர்கள் காலத்தில் வந்து சுற்றுமுக சமூகமாக மன்னரை சுற்றி இருப்பார், மன்னர் உடனே ஆர்டர் போடுவார், இதை செய்யாது. பிறகுதான் வேந்தர்கள் காலத்தில் குறிப்பாக 10, 11, 12, 13ஆம் நூற்றாண்டு தான் இந்த ஜாதி அமைப்பு இறுக்கம் பெறுகிறது. இந்த வேந்தர்கள் கொடுத்த ஆதரவினால்தான் சங்க காலத்திலேயே வந்த அந்தணர்கள் பிராமணர்கள், அந்தணர் வந்து உண்மையிலேயே ஒரு பெரியவர். பிற்பாடு அந்த சொல்லாட்சிக்கு வேறு அர்த்தங்கள்லாம் சேர்ந்து போச்சு. இப்போ திராவிடர்னால் வேறு அர்த்தம்லாம் இருக்குது. அதுபோல் இந்த அந்தணர்களும் பிராமணர்களும் உச்சியில் போய் உட்கார்ந்துருக்கிறத வந்து ரொம்ப அருமையாக நம்ம ஃப்ரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் லூயி துய்மான் வந்து கோட்பாட்டாக்கம் செய்திருக்கார். அது இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நமக்கு. இப்படி உச்சத்தில் போய் உட்கார்ந்த இதை வந்து 2 கல்வெட்டு ரொம்ப அருமையாக சொல்லுது. அந்த குடுமியான் மலை கல்வெட்டு, பிறகு இன்னொரு கல்வெட்டு நான் வரும்போது ஞாபகம் இருக்கும்போது சொல்கிறேன். அந்த கல்வெட்டில் தெரியுது நமக்கு. அப்போ 12, 13ஆம் நூற்றாண்டில் இந்த கேஸ்டினுடைய உச்சமான அந்த நிலைகள்லாம் வந்து செங்கம் கல்வெட்டு 1678, குடுமியான் மலை கல்வெட்டு அந்தணன் தலையாக பல்லன் கடையாக, இன்னொரு இடத்துல வந்து அந்தன் தலையாக அரிப்பன் கடையாக, அவன் தொடங்கி இவன் வரை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த இப்போ கேஸ்ட் ஹையரார்க்கி வந்துடுது, அவருடைய கொடுமைகள்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இங்கே ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன், நேரம் இல்லை. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சமூகவியல் பேராசிரியர், அங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியாலஜி என்று இருக்காது, சென்டர் ஃபார் சோஷியல் சிஸ்டம்ஸ்னு இருக்கும். அதனுடைய தலைவர் வந்து சுரீந்தர் எஸ் ஜோத்கா. அவர் ஒரு அற்புதமான ஒரு இன்ட்ரொடக்ஷன் புக்கை வந்து ஆக்ஸ்போர்டு கேட்டதுனால எழுதியிருக்காரு. அவர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். இந்தியாவிலேயே காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை ஜாதிய சமூக முறை என்பது நீக்கமர ஒரே மாதிரி இருக்குது. பிராமணர்கள் வந்து மேலே இருப்பாங்க, ஆதிக்கம் செலுத்துவாங்க, ரொம்ப அந்தஸ்தோடு வாழ்வாங்க. அது வந்து காஷ்மீர் முதல் இங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்தியாவிலேயே ஒரு பிரதேசம் பஞ்சாப் என சொல்லக்கூடிய ஒரு தேசத்தில் தான் பிராமணன் என்ற சொல்லே இல்லை. பிராமின் அங்கே போய் சொன்னால் யாருக்கும் புரியாது, அப்படி யாரும் இங்கே இல்லையே அப்படின்றாங்க. அங்கே வந்து பேச்சு வழக்கில் வந்து பண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எழுத்து முறையில் எழுதும்போது பண்டிட். பண்டிட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல பாண்டித்யம் பெற்றவர், படிப்பில் சிறந்தவர்னு வச்சுக்கலாமே, அந்த வார்த்தை தான் இருக்கிறது ஒழிய இந்த பிராமின் என்ற சொல்லே அந்த மாநிலத்தில் கிடையாது. அப்போ சீக்கியம் வந்து ஒரு தலை சிறந்த மார்க்கமாக இருக்கிறது. அவர்களுடைய ஆதிக்கத்தை உள்ளே கொண்டு வரவில்லை, பேர் மட்டும் சொல்ல வரல, அவருடைய வாழ்க்கை முறையே அங்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சேவை ஜாதிகள் மாதிரி தான் இருக்குது. நான் அந்த மொழிபெயர்த்து நூல் வந்து இன்றைக்கி தேடினேன், அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அதனால் அதை படித்து காட்ட முடியல. அந்த 45ஆம் பக்கத்தில் அதை பற்றி ஒரு பேராகிராஃப் இருக்குது. பிரகாஷ் டேண்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பஞ்சாப் செஞ்சுரி என்று சொல்லக்கூடிய அவர் ஆட்டோபயோகிராஃபியில் பிரமாதமாக அந்த அந்தர்களுடைய பரிதாபமான வாழ்க்கை முறை, மற்ற ஜாதி இப்போ வண்ணாறு அம்பற்ற இவங்கெல்லாம் வந்து அவங்க தொழிலை செஞ்ச பிறகு போய் எஜமானர்கள்கிட்ட வந்து கேட்டு உணவு தானியங்கள் செலவுகள்லாம் வாங்கி போவாங்க இல்லையா, அந்த நிலையில் தான் இருக்காங்க, இன்னும் பரிதாபமாக இருக்காங்கன்னு எழுதுகிறேன். அந்த புத்தகத்தை நான் வாசி காட்டுறதுக்கு புக்கு இல்லை கையில், 45ஆம் பக்கத்தில் அவசியம் படிங்க, ரொம்ப அற்புதமான ஒரு விவரணை. இது இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. அப்போ பஞ்சாபில் மட்டும் இது எப்படி சாத்தியம்? தமிழ்நாட்டில் கூட நம்ம எவ்வளோ இயக்கமாக அது இதுன்னு பிராமண எதிர்ப்பு இயக்கம், பெரியார் இயக்கம்லாம் பார்த்தோமே ஒழிய இங்கே ரொம்ப செல்வாக்காக ரொம்ப அந்தஸ்தோடு இருக்காங்க, ஆனால் பஞ்சாபில் மட்டும் இல்லை என்பதும் சொல்லுவோம். இந்த வகையில் நான் சொல்ல ஒதுக்க முடியாத வாய்ப்பு இல்லை. நான் தமிழ் கல்ச்சர் பற்றி போகணும், அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், அதனால் அதுக்கு போகிறேன். இது ஒரு குறைவாக தான் நான் எடுத்து சொல்லியிருக்கிறது, எனக்கே புரியுது. ஆக ஆதியில் குடி சமூகமாக இருந்த தமிழ் சமூகம் மன்னர்கள் காலத்தில் இண்டிபெண்ட்டாகவும் அட்டானமஸாகவும் இருந்தார்கள். அவர்கள் மெல்ல மெல்ல இந்த வேந்தர்களுடைய மூவேந்தர் ஆட்சி காலத்துக்கு அவர்களிடத்தில் போய் அடிமைகளாக அல்லது அவர்கள் இவர்கள் எல்லாம் காலி செய்து அழித்து விட்டதனால இவர்கள் அங்கு போய் சேர்ந்து விட்ட பிறகு அவர்கள்தான் இந்த வேந்தர்கள்தான் அந்த வேத மரபை சேர்ந்த பிராமணர்களை அந்த பிராமண பூசகர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே உயரத்தில் வைத்தார்கள். அதன் பிறகு அந்த ஜாதிய கொடுமைகள் அது சார்ந்த ஜாதிகளில் நன்மை கொஞ்சம்தான் இருக்குது. அதில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம், இந்த ஜாதி என்பது ரொம்ப அருமையாக புரிஞ்சிக்க வேண்டிய தருணம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, தமிழ் சூழலில் தான் இருக்குது. என்னென்னா இது மோசமான அமைப்பே கிடையாது. ஆதியில் பணப்பொருளாதாரம் அல்லது சந்தை பொருளாதாரம் இல்லாத பழைய காலத்தில் சங்க காலத்தில் ஏற்பட்ட ஒரு சமூக அமைப்பு. பணமே இல்லை அப்போது, அப்போ பண்டங்களை பரிமாறிப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பண்டங்கள் இல்லாத போது நம்முடைய தொழிலையே பரிமாறிப்பாங்க. அம்பட்டர் வந்து அவருக்கு தெரிஞ்ச சேவையை மற்றவங்களே செய்வார், அவர் இந்த வேலையை செஞ்சாருன்ட்டு உழவர்கள் வந்து தானியம் கொடுப்பாங்க. ஆக இப்படி ஒவ்வொரு குடியும் தன்னுடைய தொழிலையே பரிமாறிக்கொண்டார்கள். உண்மையில் முல்லைத்திணையில் வந்து நம்முடைய முல்லைக்குடியில் இருக்கக்கூடியவங்க பால் பொருட்களை கொடுத்து நெல், உப்பு, கல், இப்படி கறி, இப்படியெல்லாம் பரிமாறிக்கிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு வந்த இந்த காலகட்டத்தில் இந்த தொழிலையே பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். இந்த பரிமாற்றம் என்பது நீங்கள் அவசியம் இங்கே வச்சுக்கோங்க, பிற்பாடு கடைசியாக நம்ம அடுத்ததில் பேசுறதுலேயே அந்த பரிமாற்றம் தான். கல்யாணம் என்பது வெறும் பரிமாற்றமே, அது ரொம்ப அற்புதமான கான்செப்ட், அது அதோடு முடிச்சிடுவேன் நான். ஆக இந்த சந்தை பொருளாதாரமும் பணப்பொருளாதாரமும் இல்லாத காலகட்டத்தில் மனிதர்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இவர்கள் கண்டுபிடித்த அருமையான முறை தான் இந்த குடி ஊழிய முறை. குடிகள் வந்து தங்களுக்கு தெரிந்த ஊழியத்தை மற்றவர்களுக்கு செய்து அவரிடம் இருக்கக்கூடிய ஊழியத்தை பெற்று வாழ்ந்தார்கள். பிறகு மணி எக்கானமி வந்துடுது, மார்க்கெட் எக்கானமி வந்தது, அதனால் பிற்பாடு இந்த அமைப்பில் நிறைய மாற்றங்கள். பிறகு வேந்தர்கள் வந்த பிறகு அது சர்ப்ளஸ் எக்கானமி வச்சு கடல் வணிகம் இப்படி நிறைய போயின்னு இருக்குது. இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஆக சாதி என்பது ஆதியில் இது ஒரு பணப்பொருளாதாரம் இல்லாத காலகட்டத்தில் சந்தை பொருளாதாரம் இல்லாத காலகட்டத்தில் தமிழர்கள் கண்டெடுத்த குடி ஊழிய முறை, அதுதான் அடிப்படையாக தான். ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய சாபக்கேடு இருக்குது. இதனுடைய ஆன்டிக்யூட்டியும் கண்டினியூட்டியும் வந்து இன்றைக்கும் அழியலை, அதனுடைய தொன்மையும் தொடர்ச்சியும் வந்து ஒரு பெரிய பாரமாக இருக்குது. அப்போ மார்க்கெட் எக்கானமி இல்லாத காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சமூக வடிவம் அழிந்த பாடில்லை. இப்போ இங்கிலீஷ்காரன் வந்து மாடர்ன் எஜுகேஷன், மாடர்ன் எம்ப்ளாய்மெண்ட், இந்த குலத்தொழிலெலாம் காலி ஆகிடுது. ஆனால் நம்ம விடுறோமா? விட முடியல. ஏன்னா அந்த தொன்மையும் தொடர்ச்சியும் என்பது தமிழ் சமூகத்திற்கு கூடிய பலம், அதே நேரத்தில் மிகப்பெரிய பலவீனம். அதை விட்டு ஒழிச்சிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியல. இது இன்னும் கூட நம்ம வேறு விஷயத்தில் பேசலாம், அது இப்போ வேணான்னு நினைக்கிறேன், டைம் வந்தால் உங்கள் டிஸ்கஷனில் வேணால் நான் அதை கொண்டு வந்துடுறேன். இப்படி இந்த ஜாதிய சமூகம் இப்படி அந்த அடிப்படையில் தமிழ் சொசைட்டி என்பது ஃபவுண்டேஷன், அதோடய ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது, எப்படிலாம் அது மாறி வந்திருக்கு, இன்றைய காலகட்டத்தில் இப்போது வந்து ஒரு குளோபல் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ நிறைய மாறணும். உண்மையிலே ஜாதி காணாமலே போயிருக்கணும். அதுக்கு ஒரே பிரச்சனை நம்முடைய மரபு என்பது, அது இலக்கிய மரபாக இருக்கலாம், இலக்கண மரபாக இருக்கலாம், எந்த ஒரு சமூக பண்பாட்டு மரபாக இருக்கலாம், இது தொன்று தொடங்கி அந்த தொன்மையை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டே வருகிறார்கள். அதுதான் பிரச்சனை. பிறகு அது விவாதத்தின் போது யாராவது கேள்வி அப்படின்னா நான் பேசுகிறேன். இப்போ நான் தமிழ் கல்ச்சர் அப்படின்னு, அப்போ பண்பாட்டு ரீதியாக இந்த இடத்துல வந்து எனக்கு இருக்கக்கூடிய அந்த 10 நிமிஷத்தில் நான் சொல்ல விரும்புகிறது வந்து, நம்முடைய முறையை வந்து மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அவர்கள் தூரத்துலேருந்து ரொம்ப உன்னிப்பாக படிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் படிச்சுட்டு தான் அவர் ஒரு பெரிய கான்செப்ட், ஒரு தியரியை உருவாக்கினார். ஏஷியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஆசிய உற்பத்தி முறை. பலரும் தெரிஞ்சிருக்கலாம், தமிழில் கூட நூல்கள் வந்திருக்கு. இந்த ஆசிய உற்பத்தி முறை இந்தியாவுக்கானது. இது ஒரு தேக்க நிலை சார்ந்த அமைப்பு, இது ஒரு டைனமிக் ப்ராசஸ் கிடையாது, மாறாது, இது அப்படியே தான் கிடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அவர் உருவாக்கிய அந்த ஃபியூடலிசம் எனக்கூடிய நிலமானிய பிரபுத்துவ முறை என்பது என்றைக்கும் மாறாது. மார்க்ஸ் சொன்னதுனாலேயே இந்த வரலாற்று ஆசிரியர்கள், இந்த நேஷ்னலிஸ்ட் ஹிஸ்டோரியன்ஸ்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ எப்படி வடநாட்டில் பிபிஎல் ஆல் குரூப் இருக்கிறது போல் இந்திய தேசியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் மார்க்ஸ் முன்வைத்த அந்த ஃபியூடலிசம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தை எங்கே இருக்கு இவர்கள் வந்து இடைக்காலம்னு வச்சுட்டாங்க. இது எவ்வளோ பெரிய மோசடி பாருங்கள். மார்க்ஸ் வந்து சொல்கிறார் ஃபியூடலிசம், அவள் பிரிமிட்டிவ் கம்யூனிசம், ஸ்லேவரி, பிறகு இருக்கக்கூடிய இந்த ஃபியூடலிசம், பிறகு கேபிட்டலிசம் வர்றதா இவர் ஒரு படிநிலை வளர்ச்சியை சொல்கிறாரு. இந்த மார்க்ஸ் எல்லாம் காலி பண்ணுறதுக்காக இங்கே ஒரு குரூப் ஆதியிலே வேலை செஞ்சுருக்கு. அவங்க இடைக்காலம், இன்னும் இடைக்காலம், இது இடைக்காலம்னா என்ன விளங்குது நமக்கு? இடையில இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் சொன்ன ப்ராசஸ் அழகாக தெரியுது, பிரிமிட்டிவ் கம்யூனிசம், ஸ்லேவரி, ஃபியூடலிசம், கேபிட்டலிசம். அப்போ வாழ்க்கை முறையினுடைய பொருளாதார ரீதியாக எப்படி இந்த மனித சமூகம் மாறி மாறி பிரச்சனைக்குள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இவன் அதை காலி பண்ணிட்டு இடைக்காலம்ட்டான். இன்றைக்கும் வரலாற்று ஆசிரியர்கள், கல்லூரி, பல்கலைக்கழகம்லாம் இடைக்காலம், மிடில் ஏஜ் அப்படின்னா என்னையா மிடில் ஏஜ்? இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு சொரணையோடு படிக்கணும், சொல்லி தரணுன்றது என்னுடைய விருப்பம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து ஒரு தேக்கநிலை சமூகம் கொண்ட ஒரு தேசம். இங்கே ஜாதிய முறை, நிலப்பிரபுத்துவ முறை இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி இருக்குங்க. நம்ம சுதந்திரம் வாங்கி எவ்வளோ காலம் ஆச்சு? அந்த காலத்தில் கண்ணதாசன்னா பெரிய, அவரை மிஞ்சிய ஒரு கவிஞர்கள்ன்ட்டு கவி பேரரசு கண்ணதாசன் வச்சோம். பேரரசு அவர் மூவேந்தர் மாதிரி. பிற்பாடு வந்த வைரமுத்து கவி பேரரசுன்னு வச்சிட்டார். அவர் கவியரசு கண்ணதாசன், இப்போ கவி பேரரசு. தளபதி, இளைய தளபதி, இப்படி ஏராளமான சொற்கள் வந்து நமக்கு புழங்கிக்கிட்டே இருக்கும். இந்த மனநிலை என்பது இன்னும் ஃபியூடல் மென்டாலிட்டியில் தான் இருக்கும். நம்ம உண்மையிலேயே ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட மனநிலையும் நமக்கு வந்து சேரலை, வாழ்க்கை முறையும் வரல, இல்லைனா ஜாதியெலாம் எப்போ ஓடி போயிடும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் நாம் இந்த திராவிட சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு அற்புதமான முறை, இது ஏங்கல்ஸுக்கு மார்க்ஸா அவங்களுக்கு போய் சேரலை, அது ஒரு துரதிருஷ்டம். ஏன்னா நம்ம இலக்கியங்கள்லாம் தமிழில் இருந்துடுது. இங்கே டிரிவிடின் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ற ஒன்று ஒரு அற்புதமான முறை, அதனுடைய ஒரு வகைப்பாடாக கூட இதை வச்சுக்கலாம், அதுக்கு கீழே வர்றதாக கூட வச்சுக்கலாம். ஆனால் ஏஷியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்பதிலிருந்து முற்றிலும் தனித்துவமான ஒரு முறையை இந்த திராவிட மக்கள் கொண்டிருந்தார்கள். அதுதான் டிரிவிடியன் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது என்னவென்றால், இவர்கள் இந்த தேசத்தில் கண்டுபிடித்தது ஹைட்ராலிக் சிவிலைசேஷன், நீர்ப்பாசன வேளாண்மை முறை. இப்போ மேற்கில் வந்து கண்டுபிடிச்சிருக்க சிவிலைசேஷன் வந்து டெக்னோசென்ட்ரிக் சிவிலைசேஷன். இப்போ இங்கிலாந்தில் தொழில் புரட்சியெல்லாம் 17ஆம் நூற்றாண்டு வந்த பிறகு அவங்க தொழில்நுட்பத்தை மையம் விட்டு அவங்களுடைய ஒரு நாகரிகத்தை படைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் சிந்துவெளியே, சிந்துவெளி நகர நாகரிகம், இப்போ கீழடியே நகர நாகரிகம், எல்லாம் நகர நாகரிகத்தை கண்டுபிடிச்சி விதந்து பேசுறது தான் இருக்காங்களுடைய. இந்தியாவில் கிராம நாகரிகமே இருக்குது, வில்லேஜ் சிவிலைசேஷனே இருக்குது. அதற்கான அகழாய்வுகளை நம்ம இன்னும் முன்னெடுக்கல, அது ஒரு பரிதாபம். கிராமங்களிலேயே புகழ்பெற்ற பாடல் தளங்கள்லாம் இருக்குது. அங்கே கிளாசிக்கல் எல்லாம் மியூசிக், பாட்டு கிட்டு, டான்ஸ் எல்லாம் நடந்து தான் இருக்குது. அங்கே கிராம நாகரிகமே நாம் இன்றைக்கி பேணி காத்து வரோம். இப்படி சிந்துவெளியிலும் வில்லேஜ் சிவிலைசேஷன் என்பது இருக்குது. அதே அவர்கள் அங்கெல்லாம் தோண்ட முடியல, அவங்களால விட்டுட்டாங்க. அங்கே செய்யப்பட்ட விவசாயம் தொடங்கி நாம் சங்க இலக்கியத்தில் மருதத்திணை வரையில் இருக்கக்கூடிய விவசாயத்தை பார்த்தால், அந்த கல்லணை கட்டினான கரிகார் சோழன், அதுதான் உச்சமான கட்டம்னு கேத்தலின் கோ என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஏனெனில் அந்த சோழ தேசம் முழுவதும் கல்லணையிலிருந்து அந்த சேமிக்கிற நீரை கொண்டு சென்று எல்லா பிரதேசத்திலும் விவசாயத்தை செய்து அந்த மகசூலை மைய அரசன் என்று சொல்லக்கூடிய வேந்தன் என்று சொல்லக்கூடிய மையப்பகுதி கொண்டு வந்து பெரிய கிட்டங்கள்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. இது ஒரு பக்கம், அதுதான் அவங்க வந்து செக்மெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, கூறாக்க ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு விஷயம். இப்போ இந்த நீர்ப்பாசன வேளாண்மை நாகரிகத்தை இந்த உலகத்திலேயே ஏற்பட்ட 5 நாகரிகங்களில் இந்த இடத்துல ஒரே ஒரு அந்த பக்தா அன்சுமாலி முகோபாத்யாய சொன்னாங்க இல்லையா, மறந்துட்ட மாருங்க. அவங்க வந்து சிந்துவெளியிலிருந்து நம்முடைய சிந்துவெளி வணிகர்கள் பெரிய தோனி என்று சொல்லக்கூடிய அந்த கலன் மூலம் மெசப்பட்டோமியாவுக்கு யானைகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள், விற்றிருக்கிறார்கள், வணிகம் செய்திருக்கிறார்கள். அப்போது அங்கு அவர்கள் பல்லை கணக்கிட்டு அந்த யானையை வாங்குவார்கள் போல. அந்த மெசப்பட்டோமியா நாகரிகத்தில் யானை சார்ந்த பல் என்று சொல்லக்கூடிய தமிழ்ச்சொல் அங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் நிறைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் நான் மறந்துட்டேன், இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. சரி, அதோடு அந்த முகோபாத்யாயை வந்து எங்கே இருந்தாலும் ஒரு வணக்கம் சொல்லுங்கள். இப்போ இந்த நீர்ப்பாசன வேளாண்மை நாகரிகத்தில் வந்து இவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா கின் பேஸ்டு ப்ரொடக்ஷன், உறவு முறை சார்ந்த உற்பத்தி. என்ன உறவு முறை சார்ந்த உற்பத்தி? அந்த காலகட்டத்தில் நம்முடைய தமிழ் சமூகம் என்பது அத்தை மகள், மாமன் மகள், இவர்கள் இல்லாத போது அக்கால் மகள், இவர்களையும் சேர்த்து திருமணம் செய்து கொண்டு கொடுக்கிறது. இது திருமணமே கிடையாது. இதை தான் எங்கள் லெவிஸ்ட்ராஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணம் என்பது உண்மையிலேயே ஒரு பரிமாற்றத்தின் நடவடிக்கை ஒழிய வேறு நடவடிக்கை கிடையாது. பெண்ணை இந்த வீட்டில் தான் அங்கே அனுப்புகிறோம், பிற்பாடு உடனடியாக இருந்தால் தமைக்கு இந்த சிஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிப்பாங்க. அங்கே பெண் இருந்தால் இந்த ஒரே நேரத்தில் இந்த பொண்ணு அங்கே போவோம், அந்த பொண்ணு இங்கே வரும். இல்லைனா அடுத்த தலைமுறையிலாவது இந்த உறவுலேருந்து எடுத்துக்கொள்வார்கள். இது அடிப்படையில் பரிமாற்றம் சார்ந்தது. எப்படி நம்ம பரிமாற்றம் முல்லைத்திணையில் ஏற்பட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி பிற்பாடு நமக்கு இங்கே வருது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் முதலில் இப்படியான உறவுமுறை சார்ந்த உற்பத்திக்கு முன்பு தமிழ் சமூகம் கண்ட உற்பத்தி முறை என்பது பெண்ணினுடைய உழைப்பை மிக பிரதானமாக மதித்தது. அதுக்கு நேர்மாறாக வட இந்தியாவில் இவர்கள் சீதனம் கொடுத்து தான் பெண்ணை கொண்டு வருவான். அப்போ பெண்ணுக்கு ஒரு வேல்யூவே கிடையாதுங்க. பெண்ணையும் கொடுப்பான், ஏகப்பட்ட வரதட்சணையும் கொடுப்பான், பிறகு எல்லா ஃபங்க்ஷன்லையும் இவன் தான் மொழி எழுதும், அவன் எப்பயுமே மொழி எழுத மாட்டான் மாப்பிள்ளை சைடில். இப்படி இருக்கிறதுக்கு நேர் எதிரான இந்த திராவிட மனமுறையில் ஆதியில் பெண் எடுக்கும்போது அவள் உழைக்கும் ஒரு நபர் அந்த வீட்டிலிருந்து வெளியேறுகிறாள் என்பதற்காக அதற்கு காம்பன்சேஷன் ஒரு இழப்பீடு கொடுப்பது போல் பரிசம் கொடுத்தார்கள். பிறகு பரிசம் கொடுத்த இடத்தில் இந்த பெண் வந்து ஒரு குலச்சந்ததியை குறுகிய காலத்தில் ஒரு 2-3 வருஷத்தில் கொடுக்கலன்னா இவங்களுக்கு சந்தேகம் வரும். இல்லை ஒரு அகால மரணம், வந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு பெரிய க்ரானிக் டிசீஸில் இறந்துறானோ, இங்கே என்ன வருது, பரிசம் கொடுத்து பெண்ணை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பெண் கொடுத்தவங்க என்ன செய்கிறான்னா பெண்ணினுடைய சகோதரியை அனுப்பி வைக்கிறாங்க. நீ போய் அந்த வீட்டில் மனைவியாக, அந்த தம்பிக்கு மனைவியார், குலவிருத்தியெல்லாம் செய்ய, அந்த விவசாய வேலைகள்லாம் செய்யும். இப்படிப்பட்ட அற்புதமான ஏற்பாடு பாருங்கள். அது மதனி மனம் அப்படின்னு, இது மைத்துனி மனம் அப்படின்னு சொல்கிறோம். பிறகு போன இடத்துல கணவன் இறந்துறாரு, என்ன பண்ணுறது? கணவனுடைய சகோதரன் வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு அஃபிஷியல் கணவன், அவ்வளோதான், சாம்பத்திய உறவு அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பெண்ணுக்கு கணவனாக செயல்படும். இத்தகைய அற்புதமான ஏற்பாடுகளை எல்லாம் உருவாக்கி கொண்டது தான் டிரிவிடியன் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். பிறகு தான் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு என்னது சொல்லக்கூடிய இந்த பரிசம், அந்த பரிசமே கொடுக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. அதனால தான் மாமன் பொண்ணை கட்டுறது, அத்தை பொண்ணை கட்டுறது, அக்கா பொண்ணை கட்டுறது, இப்படி நடக்கக்கூடிய திருமணத்தில் பரிசத்துக்கு வேலை கிடையாது. அப்போ டிரிவிடியன் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்பது அடிப்படையில் கின் பேஸ்டு ப்ரொடக்ஷன், உறவு முறை சார்ந்த உற்பத்தி. ஆக நீர்ப்பாசன வேளாண்மை நாகரிகத்தில் இந்த திராவிட சமூகம் கண்டெடுத்த மிக அற்புதமான ஒரு முறை என்பது இந்த டிரிவிடியன் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அல்லது கின் பேஸ்டு மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இதை ஒட்டி நிறையா இருக்குது. பிறகு இந்த மக்களுடைய இப்படி திராவிட நாகரிகம் என்பது நீர்ப்பாசன வேளாண்மை நாகரிகம் என்பதனால் இவருடைய இந்த அடிப்படை கருத்தாக்கம் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். எப்படி இந்த தாமுயக்கசை வந்து அதிலிருந்து இந்த மையப்பொருளை வந்து ரொம்ப வித்தியாசமாக யாரும் சிந்திக்காத தலைப்பெல்லாம் வைக்கிற மாதிரி இவங்க வந்து இந்த நீர்ப்பாசன வேளாண்மை நாகரிகம்னா அது எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கும். இப்போ உடம்பு சரியில்லாம் வெளியில் பார்த்தா ஜுரம் அடிக்கும், வாமிட் வரும், இப்படி பலவேறு நிலைகள், புறநிலையில் பலவேறு இருக்கும். அப்படி சடங்கு சம்பிரதாயத்தில் பார்த்திங்கன்னா இறந்த நபரை அவருடைய தோட்டத்திலே கொண்டு போய் புதைப்பார்கள். விவசாயத்தில் அடிப்படை நிலத்தை உழுது விதையை நட வேண்டும், நட்டால் தான் செடி வளர்ந்து மகசூல் கிடைக்கும். அதே போல் இந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த நபரை நாம் எடுத்துமே நம்மளுடைய தோட்டத்தில் விதை நடுவதால் நட்டுவிட்டால் அவர் பெயரனாக மறுபடியும் வருவார். அதனால தான் பாட்டம் பேரை இவங்க வைக்கக்கூடியது. இப்போ அவங்களுடைய சடங்குகளில் நீர் முக்கியமானது. இப்படி நம்ம ரெண்டையும் கம்பேர்படிலாம் செய்யலாம். அப்படியான வேலைகள் நாங்கள் செஞ்சுருக்கோம். சமஸ்கிருதமும் தமிழும் கூட ஒரு காலச்சுவடர் புக்கு இருக்குது, அதில் கூட இப்படியான கட்டுரை நான் ஒன்று எழுதியிருக்கேன். இப்படி நான் நிறைய சொல்லலாம். இருந்தாலும் இவங்க தோழர்கள் கொடுத்த நேரம் நிறைவடைகிறது. இப்படி சுருக்கமான சில குறிப்புகளை உங்களிடம் சொல்வதற்கு வாய்ப்பளித்த ஆதவன் தீட்சிணை அவர்களுக்கும் மற்ற பொறுப்பாளர்களுக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். வணக்கம். நன்றி தோழர். மிகச்சரியாக 1 மணி நேரம் அந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டே நம்மிடம் எதையெல்லாம் சொல்லணுமோ அது விடுபடலும் இல்லாமல் ஒரு இனவரவியல் குறித்தும் சமூகமும் இலக்கியமும் என்ற தலைப்பில் நம்மிடையே நிறைவான உரையை வழங்கியிருக்கிறார். தோழர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலியோடு நமது நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு கேள்வி நேரம். நன்றி தோழர்களே. மிக எளிமையாக ஒரு மிக மிக முக்கியமான ஆய்வுரை நம்மிடம் நிகழ்த்திய தோழருக்கு நன்றி. அவருக்கு நினைவு பரிசளிக்க தோழர் பிரேமாவதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மேடைக்கு. தோழர் சுவாதி முகில் நினைவு பரிசளிப்பார். மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் பிரேமாவதி, தோழர் ராஜிலா வாங்க வாங்க. ராஜிலா இருக்கட்டும். நண்பர்களே, பக்தவத்சல பாரதி பேசின விஷயங்களை நீங்கள் எவ்வளோ தூரம் நம்ம உன்னிப்பாக கவனிச்சிருக்குன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. திராவிட மாடல் அது சரியாக தப்பான்னு. திராவிட மாடலை பற்றி பேசுகிறவங்களுக்கும் தொடர் பக்தவத்சல பாரதி பேசுகிறது புதுசு தான். திராவிட மாடலை எதுக்கிறவங்களுக்கும் இது புதுசு தான். திராவிடம் என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகளை மையப்படுத்திய ஒரு விஷயம் அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை மையப்படுத்திய விஷயமும் அல்ல. அது ஒரு திராவிட மொழி குடும்பம் சார்ந்த இந்தியாவினுடைய பூர்வக்குடிகள் யார் என்பதை பற்றிய விவாதம். அந்த விவாதத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளின் மீதான முகச்சுளிப்புகளிலிருந்து நிராகரித்து விடக்கூடிய போக்கு என்பது மிக மிக ஆபத்தானது. அது ஆரியத்தின் காலை நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு வந்தேரிவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும். நாம் கவனமாக இந்த விஷயத்தை உள்வாங்கி தோழர் சொன்ன அந்த அறிவியல் பார்வையில் எப்படி நம்முடைய தமிழ் சமூகத்தை புரிந்து கொள்வது என்பது தான் ரொம்ப முக்கியமானது. அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்முடைய தோழர்கள் அநேகமாக ஒரு 50 பேர் இந்த அமர்வில் இல்லை. ஒரு வகுப்பு என்றால் அடுத்தது மருத்துவர் ராமானுஜம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு வகுப்பு என்றால் அது வகுப்பு தான். இப்போ இங்கே இருக்கிறவங்க பல பேர் அரசு ஊழியர்களாக இருப்பீங்க, ஆசிரியர்களாக இருப்பீங்க. உங்கள் முகாம்களுக்கு போகிறீங்க, அங்கே போய் என்ன செல்ஃபி எடுத்துக்கிட்டா இருப்பீங்க முகாம் நடக்கிறத விட்டுட்டு. இது நம்ம சொன்ன உடனே இல்லைங்க அது சம்பளம் கொடுக்குது, அது பொழப்புன்னுவாங்க. அது சம்பளம் கொடுக்குதுன்னா அப்போ காசு தான் முக்கியமாக நமக்கு ஒரு கடப்பாடு. அது பிழைக்கிறதுக்கான வேலைன்னா இது வாழ்கிறதுக்கான வழி. பிழைப்பு என்பது வேறு, வாழ்வது என்பது வேறு. வாழ்வு என்பது நம்முடைய நோக்கங்களை விருப்பங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இருப்பது, உயிர்த்திருப்பது. ஆகவே இந்த விஷயத்தில் ஒரு நேரம் ஒழுங்கு இல்லை. 1 மணி நேரம் தாமதமாக இந்த வகுப்புக்கு வர்றோம். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தாதான். இப்போ 2 நாள் நம்ம இங்கேயே இருந்தோம், பிரச்சனை கிடையாது. இன்றைக்கு நாம் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 4 மணிக்காவது இந்த மண்டபத்துட்டு வெளியில் கிளம்புனா தான் எல்லோரும் புக் பண்ண அளவில் ஊருக்கு போய் சேர முடியும். அதனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நேரம் அவகாசமே இல்லை. விரட்டி நம்ம போகணும். அதனால் தயவு செய்து கொஞ்சம் நம்முடைய சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் புறக்கணிச்சுட்டு அட்டன்டிவாக இருங்க இந்த ஹாலில். இது முடித்த உடனே தொடர் இமயம் வந்திருக்கிறாரு, தொடர் வெயில் வந்துட்டாங்க, இந்த 2 தேவசீமா வந்திருக்காங்க. இவங்களுடைய உரைகள் முக்கியமானதாக இருக்குது. அதே போலவே நேற்றைக்கு நாவல் அமர்வுக்கானவர்கள் பெயர் கொடுத்தவர்களில் ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் அங்கே ஆப்சண்ட்டு. இது கொஞ்சம் நாவலையும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கவிதை எழுதவும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஓபி அடிக்கவும் கற்றுக்கிட்டுலாம் போக முடியாது. ஒரு முகாமில் ஏதாவது ஒன்று தீவிரமாக நம்ம அதில் இருந்து அங்கே பேசக்கூடிய விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றது தான். அதனால் யார் யார் எதுக்கு பேர் கொடுத்தீங்களோ அதுக்கு இந்த பொது அமர்வு முடிச்ச உடனே இம்மீடியட்டாக அங்கே கலைஞ்சி போகிறதுங்கிறத நீங்கள் கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். வாங்க.